தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அரசு இந்து கோவில்களில் இருக்க வேண்டியது இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வெளிமாநில பக்தர்கள் மீது 3 செக்யூரிட்டிகள் மற்றும் காவலர் ஒருவர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பதிவில், இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அரசு இந்து கோவில்களில் இருக்க வேண்டியது இல்லை, 42 நாட்கள் விரதம் இருந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையிலிருந்து திரும்பியவுடன் ரங்கநாத சுவாமியை வழிபட விரும்பினர். ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் சன்னதி அருகே அவர்களை 3 செக்யூரிட்டிகள் மற்றும் காவலர் ஒருவர் தாக்கியுள்ளனர். இது குறித்து ஐயப்ப பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இதன் விளைவாக கோவில் வளாகத்திற்குள் இரத்த களரி ஏற்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் இந்த திமிர் பல காரணங்களில் ஒன்றாகும். தமிழக பாஜக கோவில் நிர்வாகத்தில் இருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பாஜக இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக திருச்சி மாவட்ட பிரிவினர் இன்று கோவிலுக்கு வெளியே போராட்டம் நடத்த உள்ளனர்.